ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் லாபா. இந்த எக் லாபாக்கு வந்து சிலோன் பராட்டா அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, இது 300 கிராம் அளவுக்கு இருக்கும், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணியை வந்து தெளித்து தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைகிறதுல தான் இதோட சாஃப்ட்னஸ் இருக்குது. இப்போ மாவை வந்து நல்லா உருட்டி உருட்டி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரம் அளவுக்கு நம்ம ரெஸ்டில் விடணும். இப்போ ரெஸ்டில் விட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம பால்ஸாக நம்ம இந்த மாவுலேருந்து பிரித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பால், இந்த அளவுக்கு நம்ம பால்ஸாக பிரிச்சுக்கலாம். நம்ம 300 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம், அதனால் இதில் ஒரு மினிமம் 8 பால்ஸ் நமக்கு கிடைக்கும். 8 உருண்டைகள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சிட்டோம். இப்போ இதை நல்லா உள்ளங்கையில் கிராக் இல்லாமல் நல்லா உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் மேலே வந்து தடவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ரெஸ்டில் வச்சுக்கலாம். இப்போ மேலே ஆயிலெல்லாம் தடவிட்டோம், அப்போ இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த உருண்டைகளை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ரெஸ்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவை வந்து எண்ணெயை ஆயிலில் வந்து தேய்ச்சி தேய்ச்சி நல்லா தடவணும். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி பரோட்டா செய்கிறதுக்கு இழுத்து இழுத்து போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் லேஸான நமக்கு பரோட்டா ஷீட் கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதில் ஆயில் தடவிட்டு கையை வச்சுட்டு நல்லா இழுத்து இழுத்து தேய்க்கும்போது நமக்கு ஒரு லேஸான பரோட்டா ஷீட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து முட்டை கலவை செஞ்சுக்கலாம். முட்டை மிக்சிங் பண்ணுறக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கு தகுந்தளவுக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லி தழைகளையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாபா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். தவா சூடானதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டா ஷீட் எடுத்து நம்ம தவாவில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் போட்டு சூடு பண்ணும்போது ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது. தவாவில் போட்டோனையும் நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டை கலவைகளை இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் மடிச்சுக்கணும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்ததுக்கப்புறம் இதை நல்லா முட்டையோட கலவை வெளிவராத மாதிரி நல்லா ஷீல்டு பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் தடவிட்டு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுறலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். இப்போ மேலே ஆயில் தடவிக்கலாம். இப்போ லாப்பா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அருமையான முட்டை லாப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் லாப்பாக்கு வந்து இன்னொரு நேம் சிலோன் பராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணும்னாலும் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நடுவில் 2 கீரல் போட்டு 4 பீசஸாகவும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பாகவும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா முட்டை ஸ்டஃபிங்கோட எக் லாப்பா வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி அருமையான எக் லாப்பா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.